ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கிராஃப்ட் புகழ் சேனல். இன்றைக்கி ரொம்பவே க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அட்டை, பேப்பர்ஸ், அப்புறம் நம்ம திங்ஸ்லாம் வாங்குவோம்ல, அந்த ப்ரௌன் ஷீட், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அழகான வால் ஹேங்கிங் செய்ய போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே அழகான கிராஃப்ட்ஸ் நிறையவே போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக கூட 5 வால் ஹேங்கிங் கிராஃப்ட்டு நம்ம எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத நம்ம போட்டிருப்பேன். மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் ஷீட் அல்லது ஒரு ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். அதோட இன்னர் சைடு ஒரு ரவுண்டு ட்ரா பண்ணி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த இந்த ப்ரௌன் ஷீட் இருந்துச்சு. அதாவது நம்ம ஷாப்பிங்லாம் போகிறப்ப இந்த மாதிரி பேக்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு க்ரீன் கலர் ஷீட் எடுத்துக்கிறேன். அந்த க்ரீன் கலர் ஷீட்டில் வந்து நான் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணிங்கன்னா ஒரு அழகாக ஃப்ளவர் கிடைக்கும். அப்புறம் அதை நான் சிசர் யூஸ் பண்ணி அதை வெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நான் லைட் க்ரீன் அண்ட் டார்க் க்ரீன் ரெண்டு கலர்லேயுமே ஃப்ளவர்ஸ் நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு பிளாக் கலர் ஷீட்டால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்ததில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த ரவுண்டாக இருக்கிற கார்ட்போர்டில் அழகாக ஒவ்வொன்றா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். முன்னாடியும் நம்ம க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து பெண்ட் ஆகாமல் அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதோட 5 அல்லது 6 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா ப்ரௌன் ஷீட்டில் தான் இது செய்யணுமானா கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் நியூஸ் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நேச்சுரலாகவே ஒரு மரம் மாதிரி இருக்கிற ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ரௌன் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது எல்லாத்தையுமே ஃபுல்லாமே நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிற கார்ட்போர்ட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ரோல்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் ஆகிருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டான திங்ஸ்லேருந்து கூட இப்படிலாம் செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை விடவே ரொம்பவும் க்ரியேட்டிவாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் நிறையாவே செய்யலாம். ஸோ நீங்களும் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தூக்கிப்படாதீங்க, அதை எப்படி அழகாக மாற்றலாம்னு யோசிங்க. இதே மாதிரி நீங்களும் க்ரியேட்டிவாக கிராஃப்டெல்லாம் மேக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மறக்காமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம மெயிலுக்கு அனுப்பிடுங்க. நம்மளோட கம்யூனிட்டி போஸ்டில் உங்களோட கிராஃப்டோட ஃபோட்டோஸை நம்ம கிளிப் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்க எல்லாத்தையுமே நம்ம க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேஸ்ட்டாக இருக்க நியூஸ் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கசக்கிட்டோம்னா ஒரு குட்டி பால் ஷேப்பு வந்துடும். அதுக்கு மேலே க்ரீன் கலர் பேப்பரால் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்க போகிறோம். எக்ஸஸ் ஆகிருக்கிறதையும் நம்ம க்ளூ வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி நம்ம கொண்டு வந்துக்க போகிறோம். இதே மாதிரி ஒரு 6 or 7 பீசஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையுமே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபெவிகாலை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பண்ணி வச்சிருந்த க்ரீன் கலரை ஃபுல்லாமே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரீ மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச அந்த பேப்பர் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ அதை எல்லாத்தையுமே அழகாக ஒவ்வொன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் டபுள் கலரில் வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா லீவ்ஸ் எல்லாமே ஒரே கலராக தான் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறக்காண்டி தான் நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் டபுள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அழகாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி மாற்றி அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே எல்லா பால்ஸ்லேயுமே அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது. வாங்க அதையும் நம்ம பண்ணிடலாம். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் த்ரெட்டு யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிக்க போகிறோம். அந்த சைடு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த த்ரெட்டு இல்லைன்னா நீங்கள் பூ கட்டுற த்ரெட்டுலேயே க்ரீன் யூஸ் பண்ணாமல் ஒயிட் கலர் இருக்கும்ல, நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ இதே மாதிரி இந்த சைடும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். சேம் ப்ராசஸ் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே இவ்வளோ ஈஸியாக இருக்கல, நீங்களும் ரெடி பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயிலை சென்ட் பண்ணிடுங்க. அது நான் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். உங்கள் நேமோட மென்ஷன் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிடுவேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஹேங் பண்ணணும்ல, அதுக்காக வேண்டி த்ரெட்டை வந்து க்ளூ வச்சு அழகாக ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அது வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு பேப்பராலையும் ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் கொடுங்க.